நமது ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவோம், ஓம் சுவாமியே சரணமையப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு எளிமையான சித்தர் மந்திரம், பட் ஒரு சில பேருக்கு அந்த ஃபேமே இல்லாமல் இருக்கும். ஃபேமே இல்லாமல் இருக்கும்னா புகழ் இல்லாமல் இருக்கும். அந்த புகழை கொடுக்கக்கூடிய, ஒரு உந்து சக்தியை கொடுக்கக்கூடிய அருமையான சூட்சம சித்தர் மந்திரம். இந்த பீஜ அட்சர மந்திரத்தை நீங்கள் மனதிற்குள் ஜபம் செய்ய செய்ய, அகமந்திரமாக ஜபம் செய்ய செய்ய நிறைய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் அன்பர்களே. அப்போது இந்த மந்திரத்தை ஜபம் செய்யக்கூடிய காலங்கள் எப்போ பண்ணணும்? அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, சஷ்டி மற்றும் பஞ்சமி திதிகளில் தொடங்கணும். இது ஒரே நாள்லேயே 108 முறை இந்த ஜபத்தை நீங்கள் செய்ய முடியும். ஆனால் சந்தோஷமாக செய்யணும். இதை ஒரு கடமைக்காக இந்த மந்திரத்தை செய்யக்கூடாது. இது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கில், தெற்கு திசையை மட்டும் விட்டுட்டு மித்த எந்த திசைகளில் வேணால் உட்காந்து செய்யலாம். கீழே ஆசனம் மட்டும் அமைக்கணும். அமைக்காமல் தரையில் உட்காரக்கூடாது. கீழே ஆசனம்ன்றது ஒரு பலகா, உடையாத பலகாய், அதுக்கு மேலே கிழியாத துணி, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஈவன் வந்து துணி போட்டும் தர்ப்பப்புல் போடலாம், இல்லை தர்ப்பப்புல் போட்டும் துணி போடலாம். கிழியாத தர்ப்பப்புல், தர்ப்பப்புல் பாய், அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிழியாத துணி போட்டு, மஞ்சள் கலர் துணி போட்டு தாராளமாக நீங்கள் உட்காந்து ஜபம் செய்யலாம். இந்த ஜபம் செய்யக்கூடிய காலங்களில் வரும்போது கண்டிப்பாக மேக்ஸிமம் நெய் தீப விளக்கு போடுங்க. நல்ல நெய், பசுமாட்டு நெய் வாங்கி, நாட்டு பசு நெய் வாங்கி அதை தீபமாக வச்சு பண்ணும் பொழுது இன்னும் அது ஒரு கேட்டலிஸ்ட் போல் உங்களுக்கு இருக்கும். கேட்டலிஸ்ட்னால் ஒரு உந்து சக்தியை உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அன்பர்களே. இப்போ இந்த ஜபத்தை நீங்கள் செய்யக்கூடிய காலங்கள் வரும்பொழுது இதை மனசுக்குள்ளே மட்டும்தான் ஜபம் செய்யணும். இதை புறத்தில் ஜபம் செய்ய வேண்டாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ மனசுக்குள்ளேயே ஈவன் லிப் கூட அசையாமல் நீங்கள் இந்த ஜபங்கள் செய்ய 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 நிறைய மாற்றத்தை உணர முடியும். இந்த ஜபங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு காசு எடுத்து வச்சிடணும். ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கலர் துணியிலையும், பெண் தெய்வமாக இருந்தால் சிகப்பு கலர் துணியிலையும் எடுத்து வச்சிடணும். பக்கத்தில் உள்ள சிவாலயத்திலேயோ இல்லை காளி கோயிலையோ போயிட்டு உங்களால் முடிஞ்சதை ஒரு குருதட்சணையாக நினச்சி, 10 ரூபாயோ, 100 ரூபாயோ, 500 ரூபாயோ, 1000 ரூபாயோ எவ்வளோ இருக்கோ அதை நினச்சி, இந்த மந்திரத்தை நான் கற்றுக்கிறதுக்கு இது என்னுடைய குருதட்சணைன்னு சொல்லிவிட்டு காளி தேவிக்கோ இல்லை சிவனுக்கோ போய் இது ஒரு ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த மந்திரம் சித்திக்கணும்னா அது வந்து கண்டிப்பாக தட்சணைங்கிறது உண்டு. அதனால் நீங்கள் அங்கே மனசார நினச்சிட்டு இந்த மந்திரத்தை, இந்த மந்திரம் கற்றுக்கிறதுக்கு இது என்னுடைய குரு தட்சணைன்னு சொல்லி அங்கே போட்டுட்டு இதை ஆரம்பிங்க. சீக்கிரம் உங்களுக்கு சித்தியாகுங்கிறது தான் சத்தியமான உண்மை அன்பர்களே. அப்போ இந்த மந்திரம் என்ன? ஓம் சர்வமே பயங்கரா ஓம், ஓம் சர்வமே பயங்கரா ஓம், ஓம் சர்வமே பயங்கரா ஓம். இந்த ஜபத்தை மனதிற்குள்ளேயே நீங்கள் ஜபம் செய்யணும். இந்த ஜபங்கள் செய்யும்பொழுது ருத்ராட்ச மாலை நாளையும் ஜபம் செய்யலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துளசி மணி மாலை நாளையும் ஜபம் செய்யலாம். இது அடுத்தது வந்து பவளமணி மாலை போடலாமான்னு கேட்க வேண்டாம். இந்த ஜபங்களுக்கு இந்த மாலை மட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம். கீழ் நோக்கி தான் உருட்டணும், இதை மேல் நோக்கி உருட்டக்கூடாது, சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கட்டை விரலாலையும் இந்த நடுவில் நடுவிரலுக்குள்ளே வச்சுட்டு ஒன்று ஒன்றா அப்படி எண்ணிட்டு வரும்போதே அது 108 மாலை 108 இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சுற்று முடியும் போது 108 முடிஞ்சிருக்குன்றது. இதெல்லாம் பேசிக்காக நம்மளுடைய நேயர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அன்பர்களே. இந்த ஜபத்தை செய்யும் பொழுது, இந்த 108 முறை நீங்கள் ஜபம் செய்து முடியும் பொழுதே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் 16 முறை ஜபம் செய்கிறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். நான் முன்னாடியே சொன்னது தாங்க, ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் குலதெய்வத்தோட வழிபாடு செஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் சுயஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யும் பொழுது அந்த தெய்வத்தையும் நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த புகழ் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அன்பர்களே. அதே மாதிரி இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, விநாயகருக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளில் கண்டிப்பாக இப்போ நீங்கள் இந்த 48 நாள் செய்யக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சதுர்த்தி திதி வரக்கூடிய காலங்களில் தேங்காய் எடுத்துக்கோங்க. இது ஒரு தாந்திரிக ரீதியான விஷயங்க. இந்த ஜபத்துக்குள்ளே நீங்கள் இறங்கும் பொழுது தேங்காய் எடுத்து, இந்த தேங்காயில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, தேங்காயில் வந்து உள்ளே வந்து நெய் விட்டு, இந்த நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி திரி போட்டு விளக்கேற்றுங்க. இந்த விளக்கேற்றிட்டு இந்த விளக்கேற்றின இதை எடுத்துக்கொண்டு போய் ஓடுற நீரில் நீங்கள் போட்டுடணும். இதை நீங்கள் செய்கிறதும், அதே மாதிரி இந்த ஜபங்கள் செய்யக்கூடிய காலங்களில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அருகம்புல் எடுத்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் விநாயகருக்கு ஜபம் செய்யக்கூடிய காலங்களில் அருகம்புல் வச்சு வச்சு அர்ச்சனை பண்ணும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் இந்த இது விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அபிஷேக ஆராதனைகள் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த அபிஷேகங்கள், அதாவது வீட்டிலே கூட சில சிலைகள் வச்சு வழிபடுறவங்களாக கூட நீங்கள் இருப்பீங்க. இந்த ஜபத்தை செய்யும் பொழுது இதில் சூட்சமத்தை சொல்கிறேங்க. சில பேர் வீட்டில் சிலைகள் நிறைய இருக்கக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா சில நேரத்தில் ஏன் தடைகள் படும் அப்படின்னா, அந்த சிலையாக இருந்தாலும் சரி, ஆயுதமாக இருந்தாலும் சரி, ஒரு எபிசோடில் கூட இதை பற்றி சொல்லியிருந்தோம், பதுமைகளாக இருந்தாலும் சரி,
இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இதை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணணும். பண்ணணும்னா அபிஷேகம் பண்ணணும்னா தொடர்ந்து அபிஷேகம் பண்ணணும். பதுமை வச்சுருக்கீங்கன்னாலும் அபிஷேகம் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் விட்டுட்டாலும் சில நேரங்களில் இந்த புகழ் வந்து கெட்டு போயிருங்கிறதும் உண்மையே. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் செய்யக்கூடாது, செஞ்சால் அதை தொடர்ந்து செய்கிற மாதிரி இருந்தால் மட்டும் அதை செய்யுங்க. இல்லை நம்ம சும்மா பேருக்காக நம்ம வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ கொடுக்குறாங்களேங்கிறதுக்காக வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது அன்பர்களே. இது உங்கள் மேலே இருக்கக்கூடிய தனிப்பட்ட அபிப்பிராயத்தினால அன்புக்காக நம்ம சொல்கிறோம் அன்பர்களே. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வழிபாடுகள் நீங்கள் செய்யக்கூடிய காலங்களில் இடையில ஒருவேளை இந்த புகழெலாம் ரொம்ப தடைப்பட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கிறதும், ஒருவேளை எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னாலும் முறையான கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கும் பொழுது, அதுவும் ஒரு ஜோதிட ரீதியான சில தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை உடைக்கக்கூடிய விஷயங்கள் ஜோதிட ரீதியாகவும் செய்ய முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக குலதெய்வம், இந்த மாதிரி தடைப்பட்டவங்க குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்துக்கு நீங்கள் போகிறத நிறுத்தியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிடணும். வருஷத்துக்கு ஒரு மூணு முறையாவது குலதெய்வத்தை பார்க்கணுங்கிறது தான் உண்மை அன்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் நிறைய தகவல்கள் இதே மாதிரி கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு பஞ்சாங்க கேலண்டர் இலவசமாக தான் திருச்சி சென்னை ஆஃபீஸில் கொடுத்துட்ருக்கோம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே. பானலிங்கமும் எப்படி நம்ம பஞ்சாங்க கேலண்டருக்கு சொன்னோமோ அதே முறையில் தான் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் அன்பர்களே. தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சிக்கு பேராதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை புதுயுகம் நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பட்டிருக்கோம், நன்றி கடன் பட்டிருக்கோம் அன்பர்களே. இதே மாதிரி நம்மளுடைய அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.